தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போற பதிவு ஒவ்வொரு இந்தியனா இருக்கக்கூடிய இந்தியனையும் வந்து கேட்க வேண்டிய ஒரு பதிவுங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, பெங்களூர்ல சில வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டு பைலட்ஸ், நம்ம இந்திய ராணுவ வீரர்கள், பைலட்டா இருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர்கள் ரெண்டு பேரு, சமீர் அப்ரோல், சித்தார்த் நேகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு ராணுவ வீரர்களும் அவங்க பைலட்டா இருக்கக்கூடிய இருக்கிறதுனால அவங்க வந்து ஃப்ளைட்டை வந்து செக் பண்றதுக்காக ஓட்டியிருக்காங்க. பட் ஃப்ளைட்ல இருக்கக்கூடிய சில மிஷன் கோளாறு காரணமாக வானத்திலேயே வந்து அது வெடிச்சு கீழே செதறி விழுந்திருக்கு. ஸோ இந்த ஒரு சம்பவம் நாட்டையே உலுக்கி எடுத்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரெண்டு பேரும் அதே சம்பவ இடத்துல உடல் கருகி வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இது இறந்து போனதுக்கு அப்புறம் சமீர் அப்ரோல், சித்தார்த் நேகியோட குடும்பம் அவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோகத்தில் மூழ்கி கிடந்திருந்தாங்க. ஸோ சமீபத்தில் சமீர் அப்ரோலோட மனைவி அவங்களோட ஃபேஸ்புக் பதிவுல வந்து ஒரு உருக்கமான ஒரு செய்தியை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு இந்தியனும் கேட்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட கணவரை வெறும் கரப்ஷன், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கரப்ஷன் காரணமாக என்னோட கணவரை இப்போ நான் இழந்துட்டேன். ஒரு சிஸ்டம் சரியில்லை, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஸ்டம் சரியில்லாத ஒரு காரணத்தினால என்னோட கணவர் அந்த ஃப்ளைட்டை வந்து செக் பண்ணும்போது, அதை ஓட்டிட்டு இருக்கும் போது வந்துட்டு வானிலேயே வெடிச்சு உடற்கருகி இறந்துருக்காரு. இந்த ஒரு விஷயம் கேட்கும் போது மீடியாக்கு வந்து ஒரு நாள் நியூஸ் ஆக தான் இருக்கும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தினம் தினம் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அவங்களோட குடும்பத்தாருக்கு பதில் யாராலையும் கூறவே முடியாது. அவ்வளோ வழியில இருக்க என்னோட பேட்ஸ்மேன், என்னோட லைஃப்ல இருக்கக்கூடிய என்னோட பெட்டர் ஹாஃப், என்னோட பேட்ஸ்மேன் இப்போ என் கூட இல்லை. நிறைய நாள் அவர் வந்து உயிரோட இருக்கும் போது என் பக்கத்துல தூங்கிட்டு இருப்பாரு. நான் திடீர்னு வந்து ஒரு கனவு வந்துட்டு கெட்ட கனவுன்னு சொல்லி எழுந்திருச்சு பதறி போய் உட்கார்ந்து பார்ப்பேன். அப்போ சொல்லுவேன், என்ன கனவு வந்துச்சுன்னு என் கணவர் என்கிட்ட கேட்பாரு. அப்ப சொல்லுவேன், நீங்க வார்ல இறந்துட்ட மாதிரியான ஒரு கனவு, கெட்ட கனவு வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது என் கணவர் என்கிட்ட சொல்லுவாரு, அதுக்காக தானே நான் வேலை பார்க்கறேன், எனக்கு கண்டிப்பா வார்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கால் வந்துச்சுன்னா நான் போய் தான் ஆகணும், உன்னோட மனதை நீ எப்பவுமே திடப்படுத்திட்டு தான் ஆகணும் அப்படின்னு என்கிட்ட நிறைய தடவை என் கணவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு போருக்காக, நம்ம இந்திய நாட்டுக்காக போர் செஞ்சு உயிர் விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு நம்மளோட நேஷன்ல இருக்கக்கூடிய கரப்ஷன் காரணமாக அந்த ஃபிளைட்ல இருந்து, அந்த பைலட்டா இருந்து அந்த ஃபிளைட்ல அந்த ஒரு மிஷன் ஒரு கோளாறு காரணமாக ஒரு வாருக்கும் போகாம ஒரு நேஷனுக்கு உயிர் தியாகம் செய்யாம நம்ம நேஷனோட கரப்ஷன் காரணமாக என்னோட கணவர் இப்ப இறந்திருக்காரு. சோ இதுக்கான ஒரு போராட்டம் நான் கண்டிப்பா போராடுவேன். என்ன மாதிரி, அதாவது சமீர் அப்ரோல் என்னோட கணவர் மாதிரியா இறக்கக்கூடிய வேற எந்த பெண்மணிகளும் நான் படுற கஷ்டம் படவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான பதிவும் பாத்தீங்க அப்படின்னா, சமீர் அப்ரோலோட மனைவி வந்து பதிவிட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 2 வருடம், 2015 2016 ஆண்டு வெறும் 2 வருடத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 35 ஃபிளைட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆர்மி ஃபிளைட்ஸ் வந்து கிராஷ் ஆயிருக்கா, 45 நம்ம இந்திய ராணுவ பைலட்ஸ் வந்துட்டு இறந்திருக்காங்களா. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இந்திய ராணுவ ஆர்மிக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான ஒரு பதில் கண்டிப்பா அவங்க வந்து சொல்லிதான் ஆகணும். எந்த அத்தாரிட்டி இதுக்காக ரெஸ்பான்சிபிளா இருக்காங்களோ அவங்க இது பதில் சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு சமீர் அப்ரோலோட மனைவி ரொம்ப உருக்கமா அவங்க ஃபேஸ்புக் பதிவுல வந்து பதிவிட்டிருக்காங்க. அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சாதான் என்னோட கணவரோட ஆத்மா சாந்தி அடையும். அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஒவ்வொரு ஆர்மி ஆபீசரோட மனைவியும் எவ்வளவு பயப்படுவாங்க, ஒவ்வொரு நாளும் வார்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கால் வந்துருமோ, அந்த வார்க்கு போனாங்கன்னா நல்லபடியா உயிரோட திரும்பி வருவாங்களோன்னு பயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனைவிமார்களும், ஆர்மி ஆபீசர்ஸோட மனைவிமார்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பயத்தை இந்த மாதிரியா கரப்ஷன் காரணமாக ஒரு இந்த அதாவது எந்திர கோளாறுகள் காரணமாக இறக்கக்கூடிய அந்த ஆபீசர்ஸ்க்கு வந்து கண்டிப்பான பதில் வந்து அந்த கரப்ஷன் அந்த அத்தாரிட்டிஸ் வந்து சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேஸ்புக் பதிவு நம்ம படிக்கும் போதே நம்ம மனசு அவ்வளோ வந்துட்டு அவ்வளோ பாரமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நம்ம வீட்டில் எவ்வளோ சோகம் இருக்கும், அது வாழ்க்கை முழுவதும் நம்மளை வந்து துரத்திக்கிட்டே தான் வரும். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு நேஷனுக்காக போராடி உயிர் தியாகம் செய்ய, எந்த ஒரு சமயத்தில் இருந்தாலும் உயிர் தியாகம் நம்மளோட நாட்டுக்காக செய்வேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்துட்டு வெறும் அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய இயந்திர கோளாறு காரணமாக அவர் வந்து இறந்த ஒரு சம்பவம் உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சமீர் அப்ரோலோட மனைவி கேட்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸ், அந்த நியாயம்
நியாயமான ஒரு விஷயமாக தான் நானும் வந்து கருதுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி எத்தனை பைலட் ஆபீசர்ஸ், எத்தனை ஆர்மி ஆபீசர்ஸ் வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய கரப்ஷன் காரணமாக இறக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலேயே அதிர்ச்சியாகவும் இருக்கு, கொஞ்சம் சோகமாகவும் இருக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷன் நினைக்கும் போது. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.